சாதாரண இரும்பை தண்ணியில போட்டா மூழ்குது, ஆனா இரும்பால செய்யப்பட்ட பிரம்மாண்ட கப்பல்கள் எப்படி மிதக்குது தெரியாதவங்க இந்த காணொளிய பாருங்க. கப்பல் சாதாரணமா கடல்ல இருக்கிற நேரம் அதோட அரவாசி பகுதியை தண்ணீர்ல அமர்ந்திருப்பதை பாத்திருப்பீங்க. அதாவது கப்பல் எடைக்கு சமமான அளவு தண்ணீரை இடம்பெயர செஞ்சிருக்கு. அதனாலேயே கப்பலோட குறிப்பிட்ட அளவு அடிப்பகுதி தண்ணீர்ல அமர்ந்திருக்கு. இத கப்பலின் வெளியேற்றும் திறன் என்று நாங்க சொல்றது. தண்ணீருக்கு கீழ்பகுதியில இருக்கிற கப்பலோட ஒவ்வொரு பகுதியையும் தண்ணீர்ல இயற்கையாகவே உள்ள மிதப்பு விசை கப்பலை மேல் நோக்கி அழுத்துது. அதே நேரம் புவியீர்ப்பு விசை காரணமாக கப்பல் எடையை தண்ணீரை நோக்கி அழுத்துது. இப்படி செங்குத்தான நிலையில உள்ள அழுத்தங்களோட சக்தியே கப்பல் எடையை சமநிலைக்கு கொண்டு வந்து கப்பல் மிதக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. இந்த இரண்டு அழுத்தங்களும் சமநிலையில இருக்கிற மாதிரி தான் கப்பலும் வடிவமைக்கப்படுது. அது தவிர பாத்தீங்கன்னா கப்பலோட கீழ்பகுதியில காற்று நிரப்பப்பட்ட பல தொட்டிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கப்பல் மிதக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கு. ஆனா காற்றுக்கு வடிவம் இல்லாதனாடி நாங்க அதை கணக்கில் எடுக்க தவறுகின்றோம்.